ஹலோ காய்ஸ், நான் கென்ஷின் இம்பாக்ட் இல்லை கம்ப்யூட்டரில் கேம் போட்டே ஒன்று நாள் ஆச்சு, ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால் இப்போ பந்தாச்சு. இப்போ கென்ஷின் இம்பாக்ட் ஏதோ அப்டேட் விட்ருக்கான், இப்போ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இதோட மியூசிக்கே எனக்கு புதுசான மியூசிக் செமையாக பிடிச்சிருக்கு. அதனால் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணிடுவோம், பேட்சுக்குள்ளே போகலான் மாதிரி சொல்ல வருது எனக்கு. ஓபடால் ஆச்சு, நான் கென்ஷின் இம்பாக்ட் விளையாடியே இல்லை கம்ப்யூட்டரில் விளையாடியே ரொம்ப நாளாச்சு கைஸ். அதனால் ரொம்ப நாளாக என் ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கென்ஷின் இம்பாக்ட், ஒரு ப்ராப்ளம்னால போட முடில. ஆனால் இப்போ போட திருப்பியும் ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாளாக வெறும் நாங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர், போக்கிமான் யுனைட், கால் ஆஃப் டியூட்டியே போட்டுருந்தோம். ஆனால் வந்து இப்போது நாங்கள் அது ரெண்டு அது வந்து நிறுத்திட்டு போட போகிறோம். இது இனிமேல் டெய்லி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வரும், இனிமேல் வந்து மொபைல் கேம்ஸும் வரும், ஆனால் வந்து இதுவும் இப்போ வர ஆரம்பிக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணுறது, அதனால எடுக்க முடியல. என்னது என்னது இது, என்கிட்ட இந்த வேர்ட்ஸ் என்னது இது, மறந்தே போச்சு இது. ஓகே, நம்மளுக்கு மறந்தே போச்சு, என்ன ஆச்சுங்களா? ஏன்னா நான் இது பண்ணி ஒரு 1 or 2 weeks ஆயிடுச்சு. ரெக்கமெண்டட் பார்ட்டி லெவல் World Explorer, Fallen Fortress, Recommended Elements, Fire, La Recommended, No, Cairo in Current Party. Cairo na na? Oh, freezing ah? Oh, Cairo Recommended na solde, appa Cairo vachir lang tonde, tarle ya? Appara yunga rendu peru anaga thayava illa, yunga 4-star character ave yandu alo kunyo. வந்து வேற ஏதாவது கேரக்டர் எனக்கு தேவைதான், அதனால கைரோக்கு கேயா வச்சிருவோம். நோ எலக்ட்ரோ இன் கரண்ட் பார்ட்டி. ஓ எலக்ட்ரோ, அப்ப இவதான் வைக்கணுமா? கம் வித் மீ. கரெக்ட், இவது இப்படி வச்சாதான் கரெக்ட். குவிக் செட்டப், அவ்வளவுதான். ஸ்டார்ட். இப்ப உள்ள போயாச்சு. இது என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ்? நீங்கள் வந்து போய் அந்த நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் போய் பார்த்தா உங்களுக்கு போன பாட்டு கிடைக்கும், அதனால் அதுவும் மறக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும், அதனால மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரெண்டுமே முக்கியம். அது ஃப்ரீ, எங்கள் சேனலே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன் ஏனுக்கு இவ்வளோ கம்மி ஹெல்த் இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? ஏன் ஏனுக்கு இவ்வளோ கம்மி ஹெல்த் இருக்குது? எங்கே இருக்குது பேக்? இங்கே தான் பேக் இருக்குது. இதில் போய் கொஞ்சம் என்ன ஆகுது, என்னது இது, பேக் நினைச்சா எதுவோ வருது, தெரியலையே எது பேகுது. இது பேக் தானே? ஆமா பேக் தான். ஃபுட் 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 என்ன பண்ணுவோம்? ரிஸ்டோர்ஸ் 20% 5 செகண்ட்ஸ் எவ்ரி 5. ஏனஃப்க்கு பண்ணால் மோஸ்ட்லி இது ஃபுல் ஹெச்பி ஆக்கிரும்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது எவ்வளோ 5 செகண்ட்ஸ் ஹெச்பி ஏறும்னா. R1 யா 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 போலாம்தான். ஏண்டாவன் யார் சொல்கிறா? ஐயையோ மேலே போக முடியாதா திருப்பி? ஐயையோ என்ன பண்ணுறது, இதுதான் வேறு வழின்னு நினைக்கிறேன் மேலே போக. ஆமாம் அதுதான் ஒரே வழி மேலே போக. யோபோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓ இதுக்கு தான் கைரோ ரெக்கமெண்டட்னு சொன்னாங்களா? இதுக்கு தான் அது ரெக்கமெண்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே மேலேயே வந்துட்டேன், தெரியல என்ன சொன்னாங்கன்னு. எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க, உங்களை அடிச்சு முடிச்சிருவேன்டாலே. இதுக்கு தான் என் மெயின் கேரக்டர், என் மெயின் கேரக்டர் தான் இதுக்கெல்லாம் பெட்டர். அப்புறம் இவ்வளோ யூஸ் பண்ணிடும். காலியா? ஆமாம் அது காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா தூரத்தில் அடிக்கிறவங்களெல்லாம் அடிதான் அடிக்கணும். அடி அடிக்க மாட்டாளா இவ? தெரியலையே, ஏன்னா நம்ம அதில் ஏம்லாம் பண்ண வைக்க முடியாது. அப்படின்னா ஒருவேளை
ஓ மேலே போக வழி இருக்கு, இந்த மேலே போக மட்டும் இந்த வழி இல்லை, நான் அவ்வளோதான் தோத்துருப்பேன். மேலே போயிடலாம், மேலே மட்டும் போக முடியலன்னா நான் இப்போ செத்துருப்பேன், ஆஹா தோத்துருப்பேன். ஏன்னா வந்து என்கிட்ட தூரம் அடிக்கிற கேரக்டரே இல்லை, அதால் வேறு வழி இல்லை, இது ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்க முடியும். ஏமா காமன் சான்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ வாண்டர்ஸ் அட்வைஸ். இப்போ அதை அடிக்க ஐயா, இப்போ யாரு அடியா? கரெக்டாக ஏதோ பண்ணா அடிக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா அவளுக்கு அவ்வளோ ரேஞ்ச் இல்லையா, அதனால தான் அடிக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாதா? இங்கே இவங்க தந்திருக்கிற இடத்துல மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் போல. ஈ யா யா யா, என் மெயின் கேரக்டர் தான் இதுக்குலாம். யா 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 யா, ஏம்மா கீழே ரெண்டு பேரும் விழுந்துட்டோம். யா யா யா, எல்லாரும் இப்போ ஸ்ட்ரென்த் ஆயிட்டாங்க, என் லெவலுக்கு கஷ்டமாயிட்டாங்க, இப்போ என் லெவலுக்கு வந்துட்டாங்க. யா ஹெல்ப் தேவை, யா காலி ஆயிட்டான் அவன், க்ளோசன் ஆயிட்டான். அப்பா என்ன இப்படி பண்ணுறாங்க, யா யாபா இப்படி பண்ணுறானுங்களே. கொஞ்சம் நான் செட்டிங்கை மாற்றணும். ஐயோ செட்டிங் செட்டிங் ஏமா, செட்டிங்கை மாற்ற முடியாதா? இப்போ இந்த டொமைனை வெளில போயிட்டு தான் செட்டிங்கை மாற்றணும். ஏன்னா நான் கொஞ்சம் திருப்பி ஸ்பைடர் மேன் மாதிரி விளையாட ஆரம்பிச்சுட்டேன், அதனால் இந்த செட்டிங் வந்து எனக்கு பழக்கலை, அதனால் இது விளையாட வரல. ஏய் 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 ஏய், அடிக்க ட்ரை பண்ணுறான் பாருங்களேன், என்னம்மா அடிக்க ட்ரை பண்ணுறான், இவனெல்லாம் விடக்கூடாது இவனுங்க மாதிரி ஆளுங்களாம், இவனுங்க என்னம்மா அடிக்கிறானுங்க. ஏமா ஏமா என் கேரக்டர் ஆல்மோஸ்ட் செத்துட்டான். சூப்பர், இப்போவாவது நான் போய் செட்டிங்கை மாற்றலாமா? லீவ் டொமைன் தான் இருக்கு, எங்கே செட்டிங் இருக்கு? இதெல்லாம் பண்ணலாமா? எனக்கு தெரியாது, இந்த கேமராவை ஜூமின்லாம் பண்ணி வச்சுக்கலாம், ஓவர் ஜூமின், இதுவே கரெக்டாக தான் இருக்கு, டிஃபால்ட்டே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த டொமைன் முடிக்கிற வரைக்கும் செட்டிங்கை மாற்ற முடியாது. ஓகே ஓகே நோட்டட். இப்போ எப்படி போகிறது? இன்ஸ்ட்ரக்டர்ஸ் த்ரீ கப், எப்படி மேலே போகிறது? வந்து ஏற முடியுமா? இங்கே ஏறவும் முடியல, அப்போ எப்படி மேலே போகிறது? இங்கே ஏற முடியுமா? ஏதோ ஜம்பிங் மாதிரி இருக்கு போல, இங்கே தெரியலையே எப்படி ஏறணும். ஓ பாத்திரம் பாத்திரம் தெரிஞ்சிருச்சு எனக்கு எப்படி ஏறணும்னு, அது நான் ஏன் இவ்வளோ நேரம் பார்க்கலன்னு எனக்கே தெரில கைஸ், திடீர்னு பார்க்குறேன். ஜஸ்ட் கீழே குதிச்சிருப்பா. டோர் ஆஃப்ரெஷர் ஆக்ஷன் ஆக்டிவேட்டட். இன்னும் கொஞ்சம் கிளைடிங் பண்ணணுமா இல்லை இது மூவ் பண்ணுமா? இது என்ன மூவ் பண்ணணும்னு நினச்சா மூவ் பண்ணதா இல்லை மூவ் பண்ணுமா? மூவ் பண்ணுது, இங்கே போயிருக்க கூடாது. சரி ஆமாம் அங்கே போயிட்டேன். ஏமா எங்க அது, எங்கே அது காணோம்? ஏ திருப்பி வா. ஆ வந்துருச்சு, இவ்வளோ லேட்டாக போகுது, நான் குதிச்சதுக்கு அப்புறம் போகுது, தெரில இது திடீர்னு போகுது திடீர்னு போக மாட்டேங்குது. அப்புறம் என் கேரக்டர் எல்லாம் ஏன் திடீர்னு திடீர்னு அது வருது? என்னது இது? இதுக்கு தேவை, இதுக்கு தேவை, இதுக்கு அவ்வளோ நல்லது தேவையில்லை, இது போதும்னு நினைக்கிறேன். யா 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 யா, அவ்வளோதான், எல்லாருக்கும் ஃபுல் ஹெல்த் ஆகிடுக்க போகுது, இவனுக்கு ஹெல்த் ஏறப்போகுது. இப்போ எவ்ரி 5 செகண்ட்ஸ் 300 HP மாதிரி ஏறிக்கிட்டு இருக்க போகுது. வாங்கினது நல்லதாக போச்சு. யா குதிச்சா போகிறானா? ஓ போயிட்டான். 390 390 எல்லாருக்கும் ஹெல்த் ஏறிக்கிட்டு இருக்கு, எல்லாருக்குமே திடீர்னு ஹெல்த் கம்மியாயிடுச்சு. அப்படிதான் எல்லா இப்போ வந்து எல்லா கேரக்டரும் செத்துருச்சு. அப்புறம் வந்து என்கிட்ட ஒரு ஃபுட்டும் ரிவைவிங் ஃபுட்டு எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தெரியலை, தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை. யோ சூப்பர், அந்த கேரக்டரு
இந்த கேரக்டர் தான் போக போகுது, இதுக்கு தான் ஹெல்த் ஏறும். பரவாயில்ல நல்லது, இதுக்கு தான் ஹெல்த் ஏறும். இங்கே விட்டுருச்சு ஏமா, இதுக்கு தான் திருப்பி ஹெல்த் ஏறும் காய்ச்ச. அதனால அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஏப்போ ஏமா சூப்பர், திருப்பியும் ஃபால் ஆயிட்டேன். திருப்பி ஹெல்த் ஏற்றுங்க போய் இவனுக்கு. இவனுக்கு ஹெல்த்தை நான் காலி பண்ணிட்டே இருக்கேன். என்ன காய்ஸ் இப்படி ஆகுது ஹெல்த்த? அப்பா அது வேற, மூணாவது வாட்டி சாவுறேன் இதுல. சூப்பர், மூணாவது வாட்டி சாப்பிட்றேன் இதுல. இதுல போயிட்டு நான் பாட்டுக்கு சும்மா நிற்கணும். நாலாவது வாட்டி சாப்பிட்றேன், என்ன காய்ச்சி இப்படி ஆகுது? இது சொல்ல தாங்க முடியல. இந்த வாட்டி சைலண்டா இருக்கணும், அப்படியே ஒன்றும் அமுக்க கூடாது. அது வாட்டுக்கு கொண்டு போகும், அதுக்கே நம்ம வெயிட் பண்ணணும். எதுவும் அமுக்க கூடாது. இன்னும் எதுவும் வரல. ஏ வாங்கடா, ஏய் இன்னும் எவனும் மேலே மேலே போகிறதுக்கு ஒன்றுமே வரல. ஏ எப்படி நான் மேலே போகிறது? ஆ வந்துருச்சு, ஃபைனலாக வந்துருச்சு. போகணும், மூவ் பண்ணக்கூடாது அவ்வளோதான். ஏமா ஆல்மோஸ்ட் மூவ் பண்ணி செத்துட்டேன், ஆல்மோஸ்ட் செத்துட்டேன். ஏமா நான் நினச்சாங்க நிற்கும்னு, ஆனால் நிற்கலை. என்ன ஒழுங்காக கொண்டு போச்சு, திருப்பியும் கொண்டு போ. தேங்க்யூ, திருப்பியும் கொண்டு போ. இதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீடாக ஓடிடணும். யா ஸ்பீடாக ஓடு. ஓ ஆஃபர் செலக்ஷன் ஆக்டிவேட்டட். ஏமா திருப்பியும் ஃபுல்லாக ஏனிமே எலக்ட்ரோ சார். ஏமா ஓ வெட்டாயிதே. யா யா டச் திஸ் யா 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 வச்சு எல்லாரையும் அடி. ஏமா வெட்டாக்கி விடுறோம், திருப்பியும் வெட்டாக்கி ஊற்றிது. அதான் அதோட பவர்னே நினைக்கிறேன். என்ன அதுக்கு ஹெல்த் ஃபுல்லு இருக்கு. ஓப்போ என்ன இப்படி அடிக்கிறதுங்க? எதுக்காவது ட்ரையாங்கிள் பவர் இருக்கா? ட்ரையாங்கிள் ஓப்போ என்ன ஆகுது? நேகாய்ஸ் இப்படி அடிக்கிறாங்க, ஒழுங்காக எனக்கு விளாடுறது மறந்துதுன்னே இப்படி அடிக்கிறாங்க. ஓப்போ ஜஸ்டி ஏ எவ்ரி செகண்ட் கியா குயிக்கான கேரக்டரை மாற்றிடணும். நான் கொஞ்ச நாள் செட்டிங்கு மாறினதில் எப்படி பண்ணுறாங்க? இது ஏன் ஹெல்த் ஏறிக்கிட்டே இருக்குது இதுக்கு? அதுக்குள்ளே இருந்தால் ஹெல்த் ஏறுமோ அதுக்கு? அப்படி தான் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு சாகவே மாட்டேங்குது. பாருங்க காய்ஸ், அது சாகவே மாட்டேங்குது, இப்படி ஹெல்த் ஏற்றிக்கிட்டே இருக்கு அது. ஆமாம் அப்படி தான் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தான் ஆகுது, நினைக்கல அப்படி தான் ஆயிட்டு இருக்கு. இதை ஃபஸ்ட்டு காலி பண்ணும், இதுக்கு ஸ்ட்ரென்த்து ஓவராக இருக்கு. ஆமாம் எவ்வளோ ஃபுட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக ஆகுது. 500 for every 5 seconds இதுக்கு தேவைப்படும். இப்போ யானு அடி அடி. ஏமா எல்லாமே அந்த மாதிரி ஹெல்த்தை ஏற்றுமா? எல்லாமே அந்த மாதிரி ஹெல்த் ஏற்றுமா? என்ன அப்படி ஏற்றுனா செம கஷ்டமாக இருக்கும் அடிக்க. ஈயா ஓ அடி வாங்க ஆட்டு கபூம். ஈயா இப்போ இதை அடி, இதை அடிச்சு முடியே சீக்கிரமாக முடிச்சுடேன். யானே பண்ணுறேன். ஈயா காலி பண்ணிட்டா. ஏமா என்ன இன்னொன்று இது என்ன பண்ணும்? ஓ இதுவும் ஃபயர் தானா? ஈயா இதை எப்படி அடிக்கணும்? ஓ இதுக்கு ஷீல்டுலாம் ஒன்று இருக்கு போல. கேட்டா நான் டிஃபிகல்ட்டி லெவல் மாதிரி இந்த கேமில் இருக்கா? அது ஹையில் வச்சுட்டணும், அதனால தான் இப்படி ஆகுதோ. இதுக்கு நான் இந்த ஃப்ரீசிங் தான் அதிக டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீசிங் தான் அதை பண்ணணும்னு, அதை வச்சு தான், அது மட்டும் தான் அதிக டேமேஜ் பண்ணுது இதுக்கு. அதனால திருப்பி ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். இதுக்கு தான் இது ரெக்கமெண்டட்னு சொல்லிச்சோ இந்த ஃப்ரீசிங் மாதிரி. ஏய் யா இது ட்ரையாங்கிள் உனக்கு போட்டுடுறேன், உனக்கு செம்மையாக ஹெச்பி குறைஞ்சிது, உனக்கு செம்மையாக ஷீல்டு குறையுது. ஆனால் இதான் அதிகமாக குறைக்குது, ஏன்னா ஐஸ் தான் இதுக்கு அதிகமாக குறைக்குது ஹெச்பியை. அந்த ஷீல்டோட ஹெச்பி ஃபுல்லாக குறைக்குது, ஐஸு தான் அதிகமாக ஹெச்பியே ஐஸ் தான் குறைக்குது. இப்போ வந்து நீ அடிக்கிறது ஈஸி. ஈயா 13 damage 13 damage 219 damage. உன்னை எப்படி காலி பண்ணுறேன் பாரு. என் மெயின் கேரக்டருக்கு செம்ம பவர்ஃபுல் ஸ்வாட் இது, அதனால தான் இவ்வளோ ஈஸியாக காலி பண்ண முடியுது. என்னால் காலி பண்ணிட்டேன்.
எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நாள் வந்து விளையாடாமல் விட்டதுலேருந்து. ஓப்பா கைஸ், லாஸ்ட் டைமாக நான் இதை விளையாட போது ஏதாவது ஃபைட்டு வரும்போது இவ்வளோ கஷ்டமாக வந்தது கைஸ், திடீர்னு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லக்ஷோரியஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். இது நம்ம இதை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம், அது கஷ்டமா இருந்தது. ஆமா கஷ்டம், ஏதோ சொன்னா அதில் நடுவில் நான் தெரியாமல் டொமைனை விட்டு போயிட்டேன். ஓகே காய்ச்சி, நான் இந்த வீடியோ அங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டு பேரும் முக்கியமாக அது ஃப்ரீ, எங்கள் சேனலே ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதனால மறக்காம பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், நாளை சந்தி.